ஆரம்பிக்கலாமா? யாய் சரி சிறி கிருடி ஹாப்பி பர்த்டே சூர்யா சார். 48 or 49 சரியா ஞாபகம் இல்லை. அண்டு யூ ஆர் ஸ்டில் யங், யூ ஆர் ஸ்டில் இன் லைக் யுவர் 20s, அந்த மாதிரி தான் இருக்கீங்க. அதான் ஒரு 2 டேஸ் முன்னாடி வேறு ஐஎன் ரீ ரிலீஸ் போய் பாட்டு வந்தேன். சும்மா நெருப்பான ஒரு முக்கியமான தமிழில் ஒரு கமர்ஷியல் படாது, துடி துடிப்பான ஒரு சூர்யா. ஸோ சமீப காலத்தில் ஒரு 10-11 வருஷமாக வந்துட்டு நடுவாப்பில் 24 என்ன தான் வந்துட்டு ஒரு சூப்பரான படமாக இருந்தாலும் அது ஒரு வெடி வெடிக்கல நிறைய பேர்த்துக்கு. ஈவன் ரோலெக்ஸுன்ற ஒரு கேரக்டர் வெடித்த வெடி கூட 24 அந்த படம் வந்துட்டு ஃபுல்லாக வெடிக்கல. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். என்ஜிக்கு நிறைய பேர்த்துக்கு பிடிக்கல, ஆப்வியஸ்லி அது ஒரு தோல்வி படமாக வந்துருச்சு. பட் ஸ்டில் ஐ லைக் சூர்யா வாட் எவர் இட் இஸ். அவர் வந்துட்டு எல்லாத்துக்குமே பிடிக்குங்க. அவர் வந்துட்டு நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஒரு தனுஷ் ஃபேனாக இருக்கட்டும், ஒரு ரஜினி சார் ஃபேனாக இருக்கட்டும், விஜய் சார் ஃபேன், சிம்பு ஃபேன், யாருக்காக இருந்தாலும் எனக்கு சூர்யா பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரேர் தான் நான் கேட்டதே சூர்யா பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க, அவங்கெல்லாம் வந்துட்டு பொறாம பிடிச்சவங்களாம் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பேச வேணாம். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே சூர்யா சார். ஸோ அதை முன்னிட்டு 2D என்டர்டெயின்மெண்ட்டில் வந்துட்டு ஒரு விஷ் ஒன்று விட்டுருக்காங்க. அது யூடியூப்பில் இல்லை, இன்ஸ்டாவில் தான் இருக்குது. ஸோ இப்போ அதை லைக்லாம் போட்டு ரெடியாக வச்சாச்சு, பார்த்துருவோம் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ரெடி ஃப்ரெண்ட்ஸ், 1, 2, 3. என்ன வரல? ஏய் சம்மேர் இந்த சி ராயல் எஸ்டேட் சனா ஆகா லாஃப்டர் வார் அப்படிதான் டைட்டிலே இருந்துச்சு. The waits for நடுவாப்புலேருந்து நடந்து வரும் அது அதானே. இதனோட இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்குது. அம்மாடி படம் பேர் போடு என்னன்னு. சனா கார்த்தி சுப்ராஜ் சூர்யா அம்மாடி அம்மா ஹாப்பி பர்த்டே. செம. ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், டைட்டில் டீசர் கமிங் சூன்னு போட்டாங்க. நான் இதில் தான் டைட்டிலே சொல்லுவாங்கன்னு நினச்சேன். ஸோ அது வரைக்குமே லவ் லாஃப்டர் வார் அந்த தீமை வச்சு தான் ஓட்டணும் போல். ஸோ சனா, கார்த்திக் சுப்ராஜ், ஸ்ரேயஸ் கிருஷ்ணா அந்த ஒரு கோம்போக்குள்ளார, அந்த டெக்னிக்கல் கோம்போக்குள்ளார சூர்யா. பர்சனலாக அந்த பேட்சில் வந்தவங்களே இந்த பாரஞ்சித், அஜய் ஞானமுத்து, கார்த்திக் சுப்ராஜ் அந்த ஒரு பேட்சிலே வந்துட்டு எனக்கு பாரஞ்சித்து, கார்த்திக் சுப்ராஜ் இவங்களெல்லாம் கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும். எல்லாரையும் பிடிக்கும் தான், பட் கார்த்திக் சுப்ராஜ் வந்துட்டு எப்படின்னா லைக் அந்த ஹாலிவுட்டில் இருக்கிற அந்த டெம்ப்ளேட் இருக்குதுல்ல, அந்த டெக்னிக்கல்லாம் இருக்கிற அந்த ஒரு டெம்ப்ளேட் எடுத்து வந்து தமிழ்நாட்டுக்கு ஏற்ப இருக்கிற அந்த கண்டென்ட்டுக்கு யூஸ் பண்ணி வேற மாதிரி நம்மளுக்கு ஒன்று காட்டுவார். அது பார்க்க கவுபாய் படம் மாதிரி இருக்கும், ஆனால் கவுபாய் படமாக இருக்குது. பார்க்க வெஸ்டர்ன் படம் மாதிரி இருக்கும், ஆனால் வெஸ்டர்ன் படமாக இருக்குது. பார்க்கறதுக்கு புரூட்டாலிட்டியான ஒரு தீம் இருக்கும், ஆனால் அது புரூட்டாலிட்டி கிடையாது. எல்லாமே ரூட்டட்டான சப்ஜெக்ட் தான். அந்த டெக்னிக்கலான டேர்ம் மட்டும் அந்த ஹாலிவுட் படத்தில் பயக்கிறது ரொம்ப பயப்பார். அது எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும். அண்டு ஸ்ரேயாஸ் கிருஷ்ணாவோட அந்த பிளாண்டு வச்சுருக்காரு அது ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்டு ஷஃபிக் முகமது அலி அவர் தான் எடிட்டர்ன்னு நினைக்கிறேன். சீரந்தா XXX படத்துக்கு எடிட் பண்ணுவார். அண்ட் வந்துட்டு இஃப் ஐம் நாட் ராங் அதை வந்துட்டு கீழே கமெண்ட் போடுங்க. சந்தோஷ் நாராயணன் நிறைய வீடியோவில் சொன்னது தான், திஸ் இஸ் யோர் யாரா, ஐ மீன் யோர் யாரா. அண்டு ஹாப்பி பர்த்டே சூர்யா சார். மரண லுக்கு ஏற்கனவே ஒரு நாள் வந்துட்டு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ரொம்ப ப்ரொட்டகனிஸ்டாக நடிக்கும் போதே ஷீட்டு கொடுத்துட்டு இருக்கிறப்போ ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு நினைக்கிற பேப்பரில் வந்துச்சு. இதுக்கு மேலே நான் ப்ரொட்டகனிஸ்டாக நடிக்கிற படத்தில் வந்துட்டு சிகரெட் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு
தென் வந்துட்டு ரோலெக்ஸ்ன்ற கதாபாத்திரம் மூலயமா அதை கொஞ்சம் பிரேக் பண்ணி அதை ஆன்டகனிஸ்ட்டு அது கொஞ்சம் கிளிசேவாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு. ஓகே, வில்ல சிகரெட் அடிப்பான்றதுனால இங்கே ப்ரொட்டாகனிஸ்டே சிகரெட் அடிக்கிற மாதிரி நடந்து வராது. ஸோ கார்த்திக் சூப்ராஜ் இஸ் ட்ரைங் டு கிவ் சம்திங் நியூ வித் சூர்யா அண்ட் யா. சூர்யா சார் ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். சூர்யா சார் ஃபேன்ஸ்லாம் கீழே ஹாப்பி பர்த்டே சூர்யா, இல்லாட்டி சூர்யான்னு ஒரு கமெண்ட் போடுங்க. அண்ட் யா, இந்த ரியாக்ஷன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிவிடுங்க.